ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டமால் டமால் ரீசனிங் செஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கிராக் வித் ஜாக் ஆப்பில் ராயல் பாஸும் வீடியோ கோர்ஸும் கம்மியான ப்ரைஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி சிடபிள்யூஜி ஸ்டடி ஹால்ஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டைம் போயிட்டே இருக்குது, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், டைம் முடிஞ்சு. உங்களுக்கான ஆன்சர் எய்தர் 1 or 2 ஃபாலோ, சரியா? எய்தர் 1 or 2 செக் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து உங்களுக்கான க்வெஸ்சன் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், டைம் முடிஞ்சு. உங்களுக்கான ஆன்சர் நெய்தர் 1 or 2 ஃபாலோ, சரியா? நெய்தர் 1 or 2, ஓகே, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து உங்களுக்கான க்வெஸ்டின் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், டைம் முடிஞ்சு. உங்களுக்கான ஆன்சர் 1 or 1 ஃபாலோ, சரியா? ஆன்சர் 1 or 1 ஃபாலோஸ். அடுத்து போகலாம். அடுத்து உங்களுக்கான க்வெஸ்சன் 20 seconds சால்வ் பண்ண பாருங்கள், சரியா? பேர் ஆஃப் லெட்டர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், டைம் முடிஞ்சு. உங்களுக்கான ஆன்சர் 3, சரியா? ஏஇபிஆர்ஏசி, பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஏசி வருதான், ஓகே. ஸோ இதான் உங்களுக்கான ஆன்சர், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து உங்களுக்கான க்வெஸ்சன் 1 minute டைமர் கொடுத்துருக்கேன், ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கான 1 minute டைமர், ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். டைம் போயிட்டே இருக்குது. ஸோ டைம் முடிய போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், டைம் முடிஞ்சு. உங்களுக்கான ஆன்சர் டயக்ராம் இதுதான், ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. க்வெஸ்சன் எனக்கு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் ஹீ வாக்ஸ் 1 meter டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஃப்ரம் பாயிண்ட் இ டு ரீச் பாயிண்ட் எக்ஸ், சரியா? பாயிண்ட் இங்கிற பிளேஸ்லேருந்து எக்ஸுக்கு 1 meter நடந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸிலேருந்து ஏயோட டிஸ்டன்ஸும் ஏலேருந்து எக்ஸோட டைரெக்ஷனும் கேட்டிருக்காங்க, சரியா? ஏலேருந்து எக்ஸோட டைரெக்ஷன் சவுத்து, அண்டு அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், 7 meter வருமா? இங்கே 7 meter இருக்கிறனால இங்கேயும் 7 meter தான் வரும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் சி, ஆப்ஷன் சி, 7 meter சவுத், ஓகேவா? 7 meter சவுத் தான் வரும், ஓகே, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்துக்கான க்வெஸ்சன் பாருங்கள். வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் எஃப் அண்ட் ஏ, சரியா? பாயிண்ட் எஃப்க்கும் ஏக்கும் இடையில இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், சரியா? இது நம்ம பித்தாகரஸ் தியரம் படி கண்டுபிடிக்கலாம். 4, 3 இருக்கா? ஸோ அப்போது 16, 9, ஸோ 25 வரும். ஆன்சர் 5, சரியா? 5 meter தான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்து போகலாமா? அடுத்து உங்களுக்கான க்வெஸ்சன் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், டைம் முடிஞ்சு. உங்களுக்கான ஆன்சர் 1 or 2 ஃபாலோஸ், சரியா? 1 or 2 ஃபாலோஸ், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து உங்களுக்கான க்வெஸ்சன் டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், டைம் முடிஞ்சு. உங்களுக்கான ஆன்சர் 1 or 1 ஃபாலோ, சரியா? 1 or 1 ஃபாலோஸ், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள்.
டைம் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ டைம் முடிஞ்சு உங்களுக்கான ஆன்சர் போத் 1 and 2 ஃபாலோஸ், சரியா? போத் 1 and 2 ஃபாலோஸ். அடுத்து போகலாம், அடுத்து உங்களுக்கான 1 minute டைமர், ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். அடுத்த க்வெஸ்சன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். டைம் முடிய போகுது, ஸோ அவ்வளோதான் உங்களுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேவா, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஹவ் இஸ் ஆர் ரிலேட்டட் டு வி, சரியா? விக்கு ஆர் என்ன வேணும்? விக்கு ஆர் வந்து அவங்களோட அம்மாவோட அப்பா, சரியா? கிராண்ட் ஃபாதர்னு எடுத்துக்கலாமா? கிராண்ட் ஃபாதர் தான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்து போகலாம். ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு எம்னு கேட்டிருக்காங்க. எம்முக்கு எஸ் என்ன வேணும்? எம்முக்கு எஸ் வந்து அம்மா தானே, அம்மா தானே, சரியா? மதர். ஓகே, மதர். அடுத்து போகலாம், இதான் உங்களுக்கான சொல்யூஷன், செக் பண்ணிக்கோங்க, சரியா? அடுத்து போகலாம், அடுத்து உங்களுக்கான க்வெஸ்சன் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். எக்ஸலண்டோட கோட் கண்டுபிடிக்கணும், ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ டைம் முடிய போது ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் உங்களுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ 13, சரி? ஆப்ஷன் ஏ 13. அடுத்து போகலாம், அடுத்து உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் டைம் முடிஞ்சு உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ 1916, சரியா? 1916 தான் உங்களுக்கான கோட், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாம், அடுத்து உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். டைம் முடிய போகுது, ஸோ டைம் முடிஞ்சு உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பிரேவ். ஓகேவா, ஆப்ஷன் டி பிரேவ் தான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்து போகலாம், இது உங்களுக்கான கோட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கான க்வெஸ்சன் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். டைம் போயிட்டே இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ க்வெஸ்சன் ஃபுல்லாக வாசித்து போடுங்க, சரியா? அதான் நல்லது. டைம் போயிட்டே இருக்குது, 1 minute ஆயிடுச்சு, இந்த டைமுக்கு பாதியாவது நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. டைம் முடிய போகுது, இந்த டைமுக்கு நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் டைம் முடிஞ்சு, இதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா, ஆன்சர் டயக்ராம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாம், அடுத்து உங்களுக்கான க்வெஸ்சன் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள்.
அடுத்தவங்களுக்கான க்வெஸ்சன் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், டைம் முடிஞ்சு இதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா, ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. சரி, இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 10 ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஸோ அது நாட் இன் த சேம் ஆர்டர். ஓகேவா, ஸோ ஓகே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 ஃப்ளைட்ஸ் லேண்டட் பிட்வீன் ஐ அண்ட் என், விச் லேண்டட் 2 ஃப்ளைட்ஸ் பிஃபோர் ஓ. ஓகேவா, ஓலேருந்து ஓ ஓ இந்த இந்த இடத்துல இருக்குன்னா. ஸோ இதில் வந்து நம்ம 1, 2, 3 போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சரியா, ஓ வந்து ஓ, ஸோ ஓ இங்கே இருக்குன்னா ஓக்கு ரெண்டாவது, ஓக்கு முன்னாடி ரெண்டாவது ஃப்ளைட்டில் என்னும் என்னுக்கும் ஐயுக்கும் நடுவில் ரெண்டு பிளேஸ். சரியா, ரெண்டு ஃப்ளைட் இருக்குது. ஓகே, என்னுக்கும் ஐக்கும் நடுவில் ரெண்டு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னா ஐ வந்து இங்கே தான் வரும். சரியா, ஓக்கு முன்னாடி என்னும், சரியா, என் விச் லேண்டட் 2 ஃப்ளைட்ஸ் பிஃபோர் ஓ. ஓகேவா, ஓக்கு ரெண்டு ஃப்ளைட்டுக்கு முன்னாடி என்னும் என்னுக்கும் ஐக்கும் நடுவில் ரெண்டு ஃப்ளைட்ஸ். இது நம்ம கரெக்டாக போட்டோமா. அடுத்து ஒன்லி ஒன் ஃப்ளைட் லேண்டட் பிட்வீன் ஐ அண்ட் ஹச். சரி, ஐயுக்கும் ஹச்சுக்கும் ஒரே ஒரு ஃப்ளைட் இடையில இருக்குது. அடுத்து விச் லேண்டட் பிஃபோர் ஐ. சரி, அந்த ஹச் வந்து ஐக்கு முன்னாடி லேண்ட் ஆகிருக்கான். ஓகேவா, அப்போது ஐக்கு முன்னாடினா இந்த பிளேஸில் ஹச்சு வருமா? ஐக்கும் ஹச்சுக்கும் ஒன் ஃப்ளைட் டிஃப்ரெண்ட் வருதா? ஓகே. அடுத்து அஸ் மெனி ஃப்ளைட்ஸ் லேண்டட் பிஃபோர் ஹச் இஸ் சேம் அஸ் ஆஃப்டர் ஓவாம். ஓகே, ஹச்சுக்கு முன்னாடி எத்தனை ஃப்ளைட் இருக்கோ அதே ஓக்கு ஆஃப்டர்லே அவ்வளோவா. ஸோ இப்போ நம்ம எத்தனை ஃப்ளைட் ஃபில்லாக இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஃபில்லாயிருக்கா. அப்போது ஹச்சுக்கு முன்னாடி ஒன்றுன்னு போட்டால் தான் ஓக்கு பின்னாடி அதே சேம் 1 போட முடியும். அப்போ நமக்கு 10 ஃப்ளைட்ஸ் இப்போ கவர் ஆகிடுச்சா? 1, 2, 3, 5, 6, 7, 8. ஸோ 10 ஃப்ளைட் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த சம்மில் வந்து போடணும். சரியா, 1, 2, 3 போடாமல் இந்த மாதிரி டேஷ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா. அண்ட் அடுத்து ஃப்ளைட் எம் லேண்டட் இமீடியட்லி பிஃபோர் ஜே, விச் லேண்டட் ஆஃப்டர் ஐ. ஓகேவா, ஐக்கு அடுத்து தான் வந்து ஜேங்கிற ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிருக்குது. அண்ட் அந்த ஜேங்கிற ஃப்ளைட்டுக்கு இமீடியட்லி முன்னாடி, சரியா, இமீடியட்லி பிஃபோர் ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து என்ன இருந்துச்சா? எம். ஓகேவா, ஸோ அப்போ ஜேக்கு முன்னாடி இமீடியட்லி பிஃபோர் வந்து எம் வரணும். ஓகேவா, நீங்கள் மற்ற எந்த இடத்துலையுமே ஃபில் பண்ண முடியாது பக்கத்தில் பக்கத்தில் வர மாதிரி. சரியா, மற்ற எல்லா இடத்துலையுமே ஒன்று ஒவ்வொரு கேப் தான் இருக்குது. ஸோ அப்போது இங்கே தான் ஃபில் பண்ண முடியும். இங்கே தான் வந்து ரெண்டு கேப் இருக்குது. சரியா, அதனால் நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். ஜேக்கு இமிடியட்லி முன்னாடி எம் வந்த மாதிரி. ஓகே, அடுத்து த நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் லேண்டட் பிட்வீன் ஐ அண்ட் எம் இஸ் 2 less than நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் லேண்டட் பிட்வீன் எம் அண்ட் கே. சரியா, ஐயுக்கும் எம்முக்கும் நடுவில் எத்தனை ஃப்ளைட் இருக்குதோ அது எம்முக்கும் கேக்கும்
இருக்கிறதுல ரெண்டு அதிகமாக சரியா? அப்போது ஒன்றும் இல்லை, ஐயுக்கும் எம்முக்கும் ஒன்று தானே இருக்குது, ஐயுக்கும் எம்முக்கும் ஒன்று தானே இருக்குது. அப்போது எம்முக்கும் கேக்கும் வந்து இதை விட ரெண்டு அதிகமாக, ஸோ அப்போ எம்முக்கும் கேக்கும் மூணு இருக்கணும் சரியா? கேப் ஃப்ளைட்டு வித்தியாசம், லேண்டிங் வித்தியாசம் மூணு இருக்கணுமா? அப்போது எம் ஒன் டூ த்ரீ கே இங்கே தானே போட முடியும் சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, த நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் லேண்டட் பிட்வீன் ஐ அண்ட் எம், ஐயுக்கும் எம்முக்கும் நடுவில் எத்தனை ஃப்ளைட் லேண்ட் ஆச்சோ அது வந்து டூ லெஸ் தென் நம்பர் ஆஃப் ஃப்ளைட் லேண்டட் பிட்வீன் எம் அண்ட் கே சரியா? எம்முக்கும் கேக்கும் நடுவில் இருக்க ஃப்ளைட்டை விட ரெண்டு கம்மியாக ஐக்கும் எம்முக்கும் சரியா? ஓகே, ஐக்கும் எம்முக்குமான கேப்பு ஒன்று, ஸோ அப்போது எம்முக்கும் கேக்குமான கேப்பு இதை விட ரெண்டு அதிகம்னா மூணு வரும் சரியா? மூணாவது பிளேஸில் நம்ம கேயை போட்டோம் சரியா? புரிஞ்சா? அடுத்து போகலாம், சொல்லி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரியா? அந்த கேப் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியர் ஆகிடுச்சு. அடுத்து ஃப்ளைட் கியூ லேண்டட் ஆஃப்டர் ஃப்ளைட் கே சரியா? ஃப்ளைட் கியூ வந்து கேக்கு அடுத்து தான் லேண்ட் ஆயிருக்கா, அப்போது பேலன்ஸ் இருக்கிறது இங்கே வந்து இங்கே தானே நம்ம கியூ போட முடியும் சரியா? பேலன்ஸ் இருக்கிற அந்த பிளேஸில் கியூ போட்டாச்சு. விச் லேண்டட் ஆஃப்டர் ஃப்ளைட் எல், ஓகேவா? எல்லுக்கு அடுத்து தான் லேண்ட் ஆயிருக்கான். ஃப்ளைட் பி இஸ் நாட் லேண்டட் ஆஃப்டர் ஃப்ளைட் எல், ஓகேவா? அப்போது பியை இங்கே போட்டால் தான் பிக்கு அடுத்து தான் எல் வரும் சரியா? பி வந்து எல்லுக்கு முன்னாடி கிடையாது, ஸோ அப்போது பி வந்து எல்லுக்கு அடுத்து கிடையாது தான் கொடுத்துருக்கான். பி எல்லுக்கு அடுத்து கிடையாது தான் கொடுத்துருக்கான், ஸோ அப்போது பி வந்து எல்லோட முன்னாடி தான் இருக்கும் சரியா? பி வந்து எல்லோட முன்னாடி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த சம்மை அப்ரோச் பண்ணணும். ஓகேவா, இந்த ப்ராப்ளம் இப்போ புரிஞ்சா உங்களுக்கு சரியா? இதுக்கு வந்து நீங்கள் ஒன் டூ த்ரீ நம்பர்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சரியா? இந்த மாதிரி டேஷ் போட்டே பார்த்துக்கோங்க ஓகேவா சரியா? வெரி ஈஸி, நம்ம போக அடுத்தடுத்து போக போக ஈஸியாக அது கிளியர் ஆகிட்டே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகே, அடுத்து போகலாம். ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ நம்ம இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் இன் அ லீனிங் அரேஞ்ச்மெண்ட் நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களாம், ஓகேவா? சர்டைன் நம்பர்ஸ் ஆஃப் பர்சன் அப்படின்னாலே வந்து நம்ம பாசிபிலிட்டி நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக எதுக்கும் வாசிச்சிடலாம் சரியா? ஒரு 10 செகண்ட் எடுத்து ஃபுல்லாக வாசிச்சுக்கோங்க ஓகேவா? அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே, என்ன க்ளூ கிடைக்குன்னு பார்க்கலாம். ஜெட் சிக்ஸ்த் டு த ரைட் ஆஃப் ஹச் சரியா? இசட் வந்து சிக்ஸ்த்து, ஹச்சோட சிக்ஸ்த்து ரைட்டில் இருக்குது. ஒன்லி 2% சிட் பிட்வீன் இசட் அண்ட் ஏ. ஹச் சிட்ஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் ஐ அண்ட் ஏ. ஆஸ் மெனி பர்சன்ட் சிட் பிட்வீன் ஏ அண்ட் இசட் ஆஸ் பிட்வீன் ஐ அண்ட் எல் ஊ சிட்ஸ் அட் த ஒன் ஆஃப் த எண்ட், ஓகேவா? ஆஸ் மெனி பர்சன், இப்போது எல் எல்லுங்கிறவங்க ஏதோ ஒரு எண்டில் இருக்காங்க ஓகேவா? அப்போது நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது, அதனால் ஒன்று எல் இங்கே வச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா எல் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, ரைட் ஹேண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம போடுற மாதிரி பாசிபிலிட்டி வரும் ஓகேவா? ஒன்லி 4% சிட் பெட்வீன் இசட் அண்ட் பி, ஓகேவா? 4% சிட் பெட்வீன் இசட் அண்ட் பி ஊ டசின்ட் சிட் அட்ஜஸ்டன் டு ஹச் சரியா? அடுத்து டி சிட்ஸ் 2 places அவே ஃப்ரம் பி சரி, டூ பிளேசஸ் அவே ஃப்ரம் பி. எம் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி அண்ட் சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த எண்ட், ஓகேவா? எம் வந்து டீயோட செகண்ட் ரைட்லேயும் ஒன் ஆஃப் த எண்டு. அப்போது ஒன்று எல் இந்த எண்டு இருந்ததுன்னா எம் வந்து இந்த எண்டில் இருக்கணும் ஓகேவா? அடுத்து எல் இந்த எண்டில் இருந்ததுன்னா எம் வந்து இந்த எண்டில் இருக்கணும் ஓகே? இதுதான் பாசிபிலிட்டி சரியா? ரெண்டு பாசிபிலிட்டி வரும், நம்ம இடையில எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்கன்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் வச்சு போடணும் ஓகேவா? அடுத்து மோர் தென் 5% சிட் பிட்வீன் ஏ அண்ட் எம், ஓகேவா? ஏக்கும் எம்முக்கும் நடுவில் 5 பேர் இருக்காங்க ஓகே. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக வாசிக்கலாமா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக வாசிச்சுட்டு அதை வந்து கிளியர் பண்ணலாம், சொல்யூஷன் போடலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வாசித்து சால்வ் பண்ணலாம் ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இசட் சிக்ஸ்த் டு த ரைட் ஆஃப் ஹச், ஒன்லி 2% சிட் பிட்வீன் இசட் அண்ட் ஏ சரியா? இதில் வந்து நம்ம இந்த எல்லுக்கும் எம்முக்கும் வச்சே இது ரெண்டு வச்சே நம்ம அடுத்தடுத்து போகலாம் ஓகேவா? இப்போ பாருங்கள், எம் வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் டீயா, இந்த இடத்துல எம் லாஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து டீயோட லெஃப்ட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். எல்லோரும் நார்த் பார்த்து தானே இருக்காங்க, அப்போ டீயோட லெஃப்ட் வந்துடும். ஸோ அப்போ இந்த பாசிபிலிட்டி கிடையாது உங்களுக்கு, ஃபஸ்ட்டே இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்போது டீயோட செகண்ட் ரைட்டில் எம் இருக்காங்களா, ஸோ அப்போ இங்கே தான் டீ வரும் ஓகே? கரெக்டாக இந்த இடத்துல தான் டீ வரும் சரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்.
மோர் தென் 5% சிட் பிட்வீன் ஏ அண்ட் எம். சரியா, ஏக்கும் எம்முக்கும் நடுவில் மோர் தென் 5 இருக்காங்க, மோர் தென் 5 இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம எவ்வளோ பேர் இருக்காங்க மோர் தென் 5 எக்ஸாக்டாக சொல்லலை, ஸோ அதை போட முடியாது. ஸோ இந்த மற்றதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பாசிபிலிட்டி, ரெண்டாவது பாசிபிலிட்டியை ஃபஸ்ட்டே எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகேவா, அப்போ அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வேறு இதை வச்சு எதே இந்த எல்டிஎம்மை வச்சு ஏதாவது ஒரு க்ளூ இருக்கான்னு பார்க்கலாம். டி சிட்ஸ் 2 பிளேசஸ் அவே ஃப்ரம் பி. ஓகேவா, 2 பிளேசஸ் அவே ஃப்ரம் பினா அப்போது டீலேருந்து பி வந்து எங்கே தான் இருக்கணும், இந்த பிளேஸில் தான் இருக்கணும். சரியா, பி இங்கே இருந்தால் தான் டீலேருந்து பி வந்து 2 பிளேஸ் அவேன்னு இருக்கணும். நீங்கள் வந்து டீக்கு ரைட் சைட் போட முடியாது, ஏன்னா எம் இருக்குல்ல. ஸோ எம் வந்து டெஃபினட்டாக ஃபில் பண்ணிட்டோம்ல, அப்போது இங்கே ரைட் சைடு போட முடியாது, டீக்கு லெஃப்ட் சைடு தான் நம்ம போட முடியும். ஓகேவா, அடுத்து ஒன்லி 4% சிட் பிட்வீன் இசட் அண்ட் பி. ஓகேவா, பிக்கும் இசட்டுக்கும் நடுவில் 4 பேர் இருக்காங்களாம், 1, 2, 3, 4 பேர் இருக்காங்களாம். ஸோ அப்போ இங்கே தான் வந்து இசட் வரும். ஓகேவா, இசட் எங்கே வருதுன்னு தெரிஞ்சிச்சா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உட் அசின்ஸ் இட் அட்ஜஸ்டன் டு ஹச். சரியா, இந்த பிங்கிறவங்க ஹச்சுக்கு பக்கத்தில் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒன்லி 2% சிட் பிட்வீன் இசட் அண்ட் ஏ. ஓகேவா, ரெண்டு பேர் இசட்டுக்கும் ஏக்கும் நடுவில் இருக்காங்களாம். ஓகே, இசட்டுக்கும் ஏக்கும் நடுவில் ரெண்டு பேர் இருக்காங்களாம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வேறு ஏதாவது இதை ஃபில் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இசட் சிட்ஸ் 6th டு த ரைட் ஆஃப் ஹச். ஓகேவா, ஹச்சோட 6th ரைட்டில். இப்போது 1, 2, 3, 4, 5, 6. சரியா, ஹச் இங்கே இருக்காங்கன்னா ஹச்சோட 6th ரைட்டில் யார் இருக்காங்களா, இசட் இருக்காங்களாம். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்குற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக ஃபில் பண்ணிட்டு போகிறோம். சரியா, இசட்டை ஃபில் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த இசட்லேருந்து ஹச்சை ஃபில் பண்ணியிருக்கோம். சரியா, எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோன்னு தெரியுதுல. ஓகே, அடுத்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபில் பண்ணியாச்சு, இது ஃபில் பண்ணியாச்சு. ஹச் சிட்ஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் ஐ அண்ட் ஏ. ஓகேவா, ஐயுக்கும் ஏக்கும் நடுவில் எக்ஸாக்டாக சிட் ஆகுதான். அப்போது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஹச்சுக்கும் ஏக்கும் இங்கே ரெண்டு இருக்குன்னா அப்போது ஐயுக்கு ஐ இங்கே தான் வரும். சரியா, நம்ம இதை கொஞ்சம் கிளியராக போட்டுக்கலாமா. அப்போது ஐக்கும் ஹச்சுக்கும் நடுவில் எக்ஸாக்டாக, ஐயுக்கும் ஏக்கும் எக்ஸாக்டாக நடுவில் ஹச்சு வர மாதிரி போட்டோமா. சரி, அப்போது நம்ம எல் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலை. ஓகேவா, அண்ட் அடுத்து அஸ் மெனி பர்சன் சிட் பிட்வீன் ஏ அண்ட் இசட். சரியா, ஏக்கும் இசட்டுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஐயுக்கும் எல்லுக்கும் நடுவில் அத்தனை பேர் இருக்காங்களாம். ஓகேவா, அப்போது ஐயுக்கும் எல்லுக்கும் நடுவில் ரெண்டு பேர் தானே வருவாங்க. ஏக்கும் இசட்டுக்கும் நடுவில் ரெண்டு பேர்னா ஐயுக்கும் எல்லுக்கும் நடுவில் ரெண்டு பேர் தான் வருவாங்க. ஓகேவா, சரி, அவ்வளோதான், நம்ம மேக்ஸிமம் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் தானே. சரி, செக் பண்ணிக்கலாமா. ஸோ நம்ம எப்படி கொண்டு போகணுன்னு பாருங்கள். ஓகேவா, இந்த மாதிரி சர்டைன் நம்பர்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு க்ளூ ஒரே ஒரு இடத்துலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, அது எந்த இடம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, யார் எண்டில் இருக்காங்கங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த எண்டிலேருந்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே எல்லும் எம்மும் ஃபில் பண்ணோம். அடுத்து வந்து எம்முக்கு எம் வந்து டீலேருந்து செகண்ட் ரைட்டுன்னு போட்டோம். ஸோ டீலேருந்து அப்போ இந்த பாசிபிலிட்டி தான் வரும்னு நம்ம செக் பண்ணோம். ஸோ அடுத்து என்ன பண்ணோம், இந்த டீலேருந்து பி கண்டுபிடிச்சோம், பியிலேருந்து இசட் போட்டோம், இசட்லேருந்து ஏ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருந்தோம். ஓகேவா, இப்படி தான் நீங்கள் இந்த சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்கன்னு கேட்பாங்க. சரியா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. சரியா, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 22 இருப்பாங்க. சரியா, இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகேவா, டோட்டல் நம்பர்ஸ். சரியா, ஸோ இது எப்படி போடுறதுன்னு புரியுதுல. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. சரியா, அந்த நீங்கள் அந்த எண்டு மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒரு பாசிபிலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்முக்கு அப்புறம் டி அப்படி நீங்கள் வந்து ஆர்டராக போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்தடுத்து போயிட்டுருக்கணும். இப்போ டீ கண்டுபிடிச்சிங்கன்னா டீலேருந்து என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கிளியரா? சரியா, ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை.